நேர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரமுகர் நிகழ்ச்சியில் இன்று உங்களை வளமை போல சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பிரமுகர் நிகழ்ச்சியில் துறை சார்ந்து வளர்ந்தவர்கள், துறை சார்ந்த ஈடுபாட்டோடும் இருக்கிற இளம் சந்ததியினரையும் ஏனையவர்களையும் வழிப்படுத்தி அவர்களுடைய கருத்துக்களூடாக நல்லதொரு சுமூகமான ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குகிற இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரமுகர்கள் வருகை தருவார்கள். அதுபோல் இன்றும் நாங்கள் ஒரு அழைத்து வந்திருக்கிறோம். பொதுவாகவே பாடத்திட்டங்கள், அதுபோல் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வி முறை, ஆன்மீகத்தின் பால் இருக்கக்கூடிய ஈடுபாடு, தமிழின் பால் இருக்கக்கூடிய ஈடுபாடு, இவற்றினுடைய அடிப்படைகளை வைத்து இன்றைக்கு இருக்கின்ற நிலை என்ன என்றெல்லாம் பல தளங்களில் நாங்கள் இன்று பேச இருக்கிறோம். இது தொடர்பான ஒரு பிரமுகர் தான் இன்றைய தினம் வருகை தந்திருக்கின்றார். இவரை பற்றி நாங்கள் ஒரு முன்னோட்டம் ஒன்றை இப்பொழுது பார்த்துவிட்டு வருவோம். செல்லையா திருநாவுக்கரசு 1950 ஒன்பதாம் மாதம் 24 திகதி செல்லையா இலட்சுமி தம்பதியினருக்கு மகனாக அல்லைப்பட்டியில் பிறந்தார். ஆரம்ப கல்வியை அல்லைப்பட்டி பராசக்தி கல்லூரியில் கற்றுக்கொண்ட இவர் இடைக்காலத்தில் வேலனை மத்திய கல்லூரியிலே கற்றுக்கொண்டார். இந்த காலத்தில் விஞ்ஞான பிரிவில் கற்றுக்கொண்ட இவர் பட்டதாரி நடத்துனராக இவர் தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட வேளை 1985 டிசம்பர் மாதம் பட்டதாரி ஆசிரியர் நியமனத்தை பெற்றுக் கொண்டார். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் கற்பித்த இவர் கோப்பாய் ஆசிரிய கலாசாலையில் 13 விரிவுரையாளராக கடமையாற்றிய இவர் பின்னர் 6 பிரதி அதிபராகவும் கடமையாற்றினார். 15 மேற்பட்ட பட்டங்களையும் தன்னகத்தே பெற்றிருக்கின்றார். பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பண்டிதமணி திருநாவுக்கரசு இதோ தன்னுடைய வாழ்வியல் அனுபவங்களை அள்ளி வீசுகின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்றைய பிரமுகர் நிகழ்ச்சி நாங்கள் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். நிறைய விடயங்களை நாங்கள் நேர்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். அந்த மகிழ்ச்சியில் உங்களுடைய ஆரம்ப காலத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்று சொன்னால் நீங்கள் இவற்றை பதிவு செய்து கொள்வீர்கள். ஆரம்பகால எனது வாழ்க்கையிலே சுவாரஸ்யம் மிக்கது என்பதாக போராட்டம் மிக்க வாழ்க்கை என்பதுதான் புரிந்தக்கூடியதாக இருக்கும். ஒரு சாதாரணமான ஒரு விவசாய குடும்பத்திலே மூத்த மகனாக பிறந்த நான் விவசாயத்தில் தான் ஈடுபாடு. தந்தையாருடைய வழியிலே நாங்களும் விவசாயத்தில் ஈடுபட்டோம். உள்ளூர் பாடசாலையிலே ஆரம்ப கல்வியை கற்று புலமை பெரிய பரீட்சையில் சித்தி எழுதி வேலனை மத்திய கல்லூரியில் கோயில் வரைக்கும் அங்கே குலசிப்பில் படிக்கக்கூடியதாக விடுதியிலே விடுதி மாணவனாக படிக்கக்கூடியதாக இருந்தது. அங்கே கல்வி கற்கும் போது பல நல்ல ஆசிரியர்கள் எங்களை வழிகாட்டினார்கள். இயல் இசை நாடகம் ஆகிய துறைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருந்தது. இன்றைக்கும் அந்த ஆசிரியர்களை நாங்கள் நினைத்து பெருமைப்படுத்தக்க வகையிலே கல்வி அறிவு பூட்டினார்கள். அந்த வகையிலே அங்கே விஞ்ஞான பிரிவிலே முந்தின காலத்திலே 8 சயின்ஸும் மேத்ஸோண்டு பிரித்து விடுவார்கள். அப்போ விஞ்ஞான பிரிவிலே கல்வி கற்று சித்தியடைந்ததன் பின்னர் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய போராட்டம். தாயார் இறந்து விட்டார். தொடர்ந்து மேற்படிப்பை படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆகவே விவசாயத்தில் ஈடுபட்டு கொண்டு உள்ளூரில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன தொழில்களை பார்க்க வேண்டியிருந்தது. ஓராண்டு காலம் உள்ளூர் கூட்டுறவு கடையிலே பன்னோ கூட்டுறவு கடையிலே சிற்றூழியராக வேலை செய்தேன். அதற்கு பிறகு அல்லைப்பட்டி என்னுடைய சொந்த இடம் அல்லைப்பட்டி தான். அல்லைப்பட்டி உபதபார்க்கந்தூரிலே ஒரு பதிவு செய்யப்பட்ட தபால் ஊழியராக சில ஆண்டுகள் நிரந்தரமான ஊழியர்கள் ஈவெடுக்கும் போது கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி வேலை செய்து கொண்டு விவசாயத்தை இயங்கமடைந்து கொண்டிருந்தேன். பிறகு அங்கிருந்து பிறகு ஒரு குறுகிய காலம் யாழ்ப்பாணம் தபால் திணைக்களத்தில் வீரை செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. ஒரு சந்திச்சவராக வீரை செய்தேன். பிறகு அங்கிருந்து ஒரு 3 காலம் மன்னார்பண்ணை தபாலகத்திலே இன்டர்னலாக உண்மையாக ஒரு சிற்றூழியராக வீரை செய்து கொண்டிருந்தேன். அப்படி இருக்கும்போது தான் எனக்கு பஸ் நடத்துகிற வீரை கிடைத்தது. 6 காலம் பஸ் நடத்துகிறராக தீப்பகுதிகள் பிரதானமாகவும் யாழ்ப்பாணக்குட நாட்டில் கோண்டாவல் சாலையில் தான் வீரை செய்தேன். அதன் அப்படி இருக்கும்போதே நான் கல்வியை நிறுத்தி கொள்ளவில்லை. அப்படியே சுயமாக கற்று விஞ்ஞான பிரிவிலே படித்திருந்தாலும் ஆர்ட்ஸ் பாடங்களை எடுத்து வீட்டிலேருந்து படித்தேன். ஏஎல் பாஸ் பண்ணி, இஏக்யூ பாஸ் பண்ணி, பேராதனையில் பதிந்து பிஏயும் பாஸ் பண்ணி அகில இலங்கையிலேயும் ஒரு பட்டதாரி கண்டக்டராக நான் தேர்ந்தவுடன் அதற்கு பிற்பாடு ஒரு சில மாதங்களின் பின்னர் பட்டதாரி ஆசிரியராக வேலைவாய்ப்பு கிடைத்தது. 85 டிசம்பர் மாதம் எனக்கு பட்டதாரி ஆசிரியர் நியமனம் கிடைத்தது. அதுவும் ஒரு பின்தங்கிய பிரதேசம், வவுனியா மாவட்டத்தினுடைய மாதர் பணிக்கன் மகளங்குளம் உண்ட பிரதேசம்.
அங்கே 5.5 ஆண்டுகளினால் முடிந்தளவுக்கு பணி செய்து அப்படியே நேரடியாக யாழ்ப்பாணம் இந்த கல்லூரிக்கு ஆசிரியராக வந்தேன். இந்த கல்லூரியிலே வந்து இருக்கும்போது ஒரு சேவைக்கால ஆலோசகர் அல்லது முதன்மை ஆசிரியர்னு சொல்லுவார், மாஸ்டர் டீச்சர், அந்த வேலையும் எனக்கு கிடைத்தது. அப்போ ஒரு நாள் அதுக்கு தீர்வோம், மற்ற நாள் பழைய தீர்ப்போம். பிறகு 2 ஆண்டுகள் முற்றும்பொழுதாக அதை அப்படியே நல்லூர் கல்விக்கூடத்தில் இணைக்கப்பட்டு சேவைக்கால ஆசிரியராக பணியாற்றினேன். பிறகு திரும்ப பார்த்தால் அப்போ சூழ்நிலையிலே எனக்கு எப்பொழுதுமே கற்பித்தல் தான் இருப்போம். அதனால் திரும்பவும் யாழ்ப்பாணம் இந்த கல்லூரிக்கு ஆசிரியராக வந்துவிட்டேன். அங்கே இருக்கும்போது இடப்பெயர் வந்தது 95. இடம்பெயர்ந்து சென்று கிளிநொச்சி அடைந்தவுடனே கிளிநொச்சி மத்திய கல்லூரியிலே ஒரு 3 ஆண்டுகள் கற்பிக்கக்கூடிய வாய்ப்பு வந்தது. நல்ல மாணவர்கள் கிடைத்தார்கள். அப்போ இயல் வகுப்புக்கெல்லாம் தமிழ் படிப்பித்தேன், எக்கனாமிக்ஸ் படிப்பித்தேன். பிறகு இடம்பெயர்ந்து அது அக்ராயனில் இயங்கும்போது அங்கே போய் செய்தோம். அங்கிருந்து பிறகு யாழ்ப்பாணம் 1996 ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் திரும்பவும் யாழ் இந்த கல்லூரியை இணைந்து அங்கிருந்து தான் 1999 என்ன கற்பித்த ஆசிரியர் இங்கே கோப்பை ஆசிரியர் கலாசாலையில் அதிபராக இருந்தவர், என்னெல்லாம் புரிந்து கொண்டவர் அவர், அப்பொழுது எனக்கு பிரிசை வசூலியெல்லாம் வகுப்படுத்தவர் வட்டதாரியருக்கு, கார சுந்தரம் பிள்ளை அவர்கள் என்ற இடத்துக்கு ஒரு தமிழாசிரியர் வேண்டா போல நான் அப்போ இணைக்கப்பட்ட விரிவுரையாளராக கோப்பை ஆசிரியர் ஆதரவை சேர்ந்தேன். என்னுடைய அதிர்ஷ்டம் என்னவோ குறுகிய காலத்திலேயே நிரந்தரமாக்கப்பட்டு விட்டேன். ஆகவே 13 ஆண்டுகள் 1 ஆண்டுகள் விசிட்டிங் லெக்சராகவும் 12 ஆண்டுகள் அங்கே நிரந்தரமான விரிவுரையாளராகவும் ஒரு குறுகிய ஒரு 6 மாத காலம் பிரதி அதிபராகவும் பணியாற்றி ஓய்வு பெற்று 2012 தையிலிருந்து அது அங்கே செல்லுகின்ற நிலைமையை நிறுத்தி கொண்டேன். தொடர்ந்தும் தேசிய கல்வி நிறுவனத்தினுடைய பட்டப்பின்கல்வி டிப்ளமா வகுப்புகளிலே விரிவுரையாளராக இருந்திருக்கின்றேன். பிஇடி டிப்ளமா இன் எஜுகேஷன் வகுப்புகளுக்கு விடுதுகடி பெறுகின்ற ஏராளமான மேடி வகுப்பு மாணவர்களுக்கு நான் உதவி செய்து கொண்டிருக்கின்றேன். அப்போ எத்தனையோ கருத்தரங்களிலே ஆசிரியர்களுக்கான கருத்தரங்களிலே ஈடுபட்டு கொண்டிருந்தேன். அப்படி இருக்கிறது இப்போ 2 ஆண்டு காலமாக எனக்கு கொஞ்சம் முள்ளந்தண்டிலே ஏற்பட்ட நோய் காரணமாக நடப்பதிலே சிரமம் ஏற்பட்டது. அப்படி இருந்தும் வீட்டிலே வரவர்களுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு உதவி கொண்டு தான் இருக்கின்றேன். இந்த நடக்க முடியாத கைவிட்டு நிற்க முடியாத சூழ்நிலையிலும் கிட்டத்தட்ட ஆசிரிய கலாசாலை மற்றது தேசிய கல்விக் கல்லூரி எம்இடியில் பயிற்சி மாணவர்களுக்காக ஒரு நானும் கோப்பை ஆசிரிய கலாசாலை அதிகமாக இணைந்து கல்வி கோட்பாடு என்ற புத்தகத்தில் எழுதியிருக்கின்றோம். புதிய கல்வி புதிய பாடத்திட்டத்தின்படி அமைந்த 10ஆம் 11ஆம் வகுப்பு இலக்கிய தொகுப்பு நூல் இப்போ 7வது பதிப்பையும் கண்டுவிட்டது. சென்ற ஆண்டு தான் அது முதன் தொடங்கப்படுத்தது. 10ஆம் வகுப்புக்குரிய வரலாற்று புத்தகம், சமய புத்தகம் செய்திருக்கின்றேன். இப்படி நிறைய புத்தகங்களை எழுதி பாட புத்தகங்கள் எழுதுவதிலும் ஈடுபட்டு வருகின்றேன். அது மாத்திரமில்லை, நிறைய மாணவர்கள் என்னிடம் வருகிறார்கள், கொஞ்சம் ஆசிரியர்கள் தான் கூட வருவார்கள். அப்போ அவர்களுக்கு என்னால் முடிந்ததை எனக்கு ஞாபகத்தில் இருக்கிற விடயங்களை இயன்றளவு என்னென்ன சொன்னால், கல்வி என்பது ஒன்று நீ கற்க வேண்டும், மற்றது பிறருக்கு கற்பிக்க வேண்டும், அல்லது பிறர் கற்க உதவ வேண்டும். 4வது விஷயம் கல்விய பொறுத்து இல்லையென்ற அந்த முகமது நபி அவர்களுடைய அந்த வார்த்தையில் எனக்கு மிகவும் பிடிப்பு நம்பிக்கையும் உண்டு. அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட இன்றைக்கு 50க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் நான் பணம் வாங்கி கொண்டு படிப்புகளை இல்லை, டியூட்டோரியலும் படிப்புகளை இல்லை. அரசாங்கத்தினால் சில நியமங்களுக்கு உட்பட்ட இடங்களில் வீடி அதுகளுக்கு காசு கிடைக்குமே இல்லாது மற்ற எதுவுக்குமே போகிறதில்லை. முடிந்த அளவுக்கு சாகம் வரைக்கும் படிப்பிக்க வேணும், ஒரு ஆசிரியராக சாகணும்ன்றது என்னுடைய கோட்பாடு. அதை நான் இன்றைக்கும் பின்பற்றி வருகிறேன். நிச்சயமாக ஐயா, உங்களுடைய பயணம் மிக நீண்ட பயணம். கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னது போல 50 ஆண்டுகள். இந்த நீளமான காலத்திலே உங்களுடைய இவ்வளவு பின்னணி இருக்கின்றது, இவ்வளவு துன்பம் இருந்திருக்கிறது, அவற்றையெல்லாம் கடந்து இன்றைக்கு உங்களை நாங்கள் ஒரு ஆசிரியராக அதற்கப்பால் எத்தனையோ மாணவர்களை உருவாக்கிய ஒரு பெருமகனாக பார்க்கிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். ஐயா, நீங்கள் கற்ற காலத்திலும் இப்பொழுது இருக்கக்கூடிய கல்வி முறையிலும் ஏதாவது மாற்றத்தை நீங்கள் உணர்ந்து கொள்கிறீர்கள்? நிறைய மாற்றங்கள் இருக்கின்றன. ஏனென்று சொன்னால், காலம் என்பது கரங்கு போல் சுழன்று மேலது கீழாய் கீழது மேலாய் மாற்றிடும் தோற்றம் என்று மனோன்மணியன் சுந்தரம் பிள்ளை அவர் கூறுகிறார்கள். அப்போ கால மாற்றத்துக்கு தக்கதாக நாமும் மாற வேண்டிய தேவை இருக்கின்றது. 5 வயதில் போட்ட சட்டையை நாங்கள் 10 வயதில் போட இல்லாது அகட்டி நெட்டி பிரித்து தச்சித்தான் போட வேண்டும். அதுக்கேற்றது மாதிரி கருத்துக்களை மாற்றிக்கொள்ளும் போது
உண்மையாக இப்பெல்லாம் நவீன தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. ஆங்கிலம் ஒரு சர்வதேச மொழியாக மாறி வந்திருக்கிறது. அது மாத்திரமில்லை, எதையுமே செய்முறையான அனுபவத்துடன் மாணவர்கள் கற்க வேண்டும் என்று சொன்ன அந்த ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே பாடத்திட்டங்கள் மாற்றி அமைக்கப்படுகின்றன. அதற்கேற்றவாறு நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. இருந்த போதிலும் தாய்மொழி கல்வி என்பது ஒரு ஆழமானதாக இப்போ இல்லை. வெளிநாடு கிடைக்கிற மாதிரி அதில் ஒன்று இதில் ஒன்று கிடைத்து கொண்டு போகிறார்கள். அடுத்தது குரு விசுவாசம் என்றது இப்போ குறைஞ்சு கொண்டு வருகிறது. என்னென்னு சொன்னால் மாணவர்கள் கல்வியை பெறக்கூடிய திகழக்கூடிய இடங்கள் பலவாக இருக்கிறதுனாலே எந்த இடத்திலும் ஆழமாக கால் ஊன்றி நிற்காமல் செல்லுகின்றார்கள். விதிவிலக்காக சிலது இருக்கக்கூடும், சில மாணவர்கள் இருக்கலாம், சில ஆசிரியர்கள் இருக்கலாம். ஆனாலும் பொதுவில் பார்க்கும்போது அப்படித்தான். ஒரு பட்டதாரி தமிழிலே ஒரு சிறப்பு தேர்ச்சி பெற்ற ஒரு பட்டதாரி ஆசிரியரிடம் கூடி நாங்கள் ஒரு கடிதத்தை தெளிவாக எழுதக்கூடிய திறமை இல்லாது இருப்பதை பார்க்கின்றோம். ஆனால் அதே வேளையில் ஒரு சாதாரணமான எத்தனையோ பட்டங்கள் எடுத்தவர்கள் படிப்புகிறதிலும் பார்க்க ஒரு இயல் பொடியன் படிப்புகிறதை விரும்பி மாணவர்கள் ரசிக்கிறதையும் நாங்கள் பார்க்கின்றோம். ஏன்னு சொன்னால் தனக்கு தெரிஞ்சதை மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முறையிலே அவர்களை விரும்பும் முறையிலே அந்த இயல் மாணவன் கொடுக்கின்றான், ஆசிரியர் கொடுக்கின்றான், பிள்ளைகளை விரும்பி கேட்கிறார்கள். இவர்கள் அவர்களுக்கு உகந்த முறையிலே உகப்பான முறையில் கொடுக்க தவறதுனாலே இவர்கள் அந்த கற்றல் கற்பித்தல் துறையிலே இவர்கள் பின்தங்கி விடுகிறார்கள். ஆகவே இவ்வளவு இன்றைக்கு கிட்டத்தட்ட இலங்கையிலே 9800 பாடசாலைகள் இருக்கின்றன. அதுவும் எங்களுடைய யாழ்ப்பாணம் இன்றைக்கு எவ்வளவோ முன்னேற்றத்தில் இருந்தது. ஒரு காலத்திலே கோயிலும் பாடசாலையும் குலவிய இடம் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு மிகவும் வேதனைப்படக்கூடிய விஷயம், காப்போத சாதாரண பரீட்சை பொறுப்பவர்களே 21 இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லி அப்போ நாங்கள் மஞ்சக்காமாலியை கொடுப்போம்னு சொல்கிற மாதிரி ஒரு 4-5 பிள்ளைகள் சித்திரமாக சித்தியடைகிறதை வைத்தும் பார்த்து கொண்டு பெரிய தாளம் போட்டு நாங்கள் அதை தமிழ் வாசிக்கிறதுலேயே ஒன்றுமில்லை. உண்மையாக பின்னவீனத்துவ பின்னணியிலெல்லாம் பார்க்கும்போது 50 புள்ளிகளையும் 48 புள்ளிகளும் ஆழமாக அறிவிய கல்வியிலே அக்கறை செலுத்தும் போது 2 புள்ளிகள் செலுத்தவில்லை என்ன காரணம் என்று அந்த ஒடுக்கப்பட்ட பின்தங்கப்பட்ட புள்ளிகளை அக்கறை செலுத்துகின்ற ஒரு சித்தாந்தம் இப்பொழுது வந்திருக்கின்றது. அப்படியாக எல்லாம் நாங்கள் சிந்திப்பதில்லை. 200 பிள்ளைகள் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்திலே 100 பிள்ளை குலசை பிள்ளை பாஸ் பண்ணி போயிட்டுன்னு சொன்னோன்னே அப்படியே அந்த பிள்ளைக்கு ஏதோ யூனிவர்சிட்டியில் கன்வகேஷன் நடத்துகிற மாதிரி கோட்டும் சூட்டும் போட்டு எல்லாம் எடுத்து பத்திரிகைகளிலெல்லாம் நாங்கள் பெரிய விளம்பரங்களை எல்லாம் கொடுத்து பாராட்டி ஊக்குவிக்கின்றோம். அதே வேளையிலே அதில் 1-2 மார்க்ஸுகள் குறைஞ்சதுனாலே பின்தங்கி இருக்கிற 100 பிள்ளைகளை பற்றியும் சிந்திக்கிற இல்லை. ஒரு பாடசாலை அதிகமான மாணவர்களை குலசி பிள்ளை பாஸ் பண்ண வைத்தது என்ற பெருமையை கூறு. அதே வேளையிலே மிக அதிகமான மாணவர்களை பெயில் பண்ண வைத்தது அல்லது அந்த தடைதாண்டலில் பின்தள்ள பண்ண பாடசாலையும் அதுதான் என்பதை கவனத்தில் கொள்ள வருகிறோம். அப்படி ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றன. இன்றைக்கு கல்வி என்பது ஒரு சேவை என்ற நிலையை விட உண்மையாக அது ஒரு வணிகப் பொருளாக மாறிக்கொண்டு வருகிறது. எவர் என்ன சொன்னாலும் நிச்சயம் அதுதான். அர்ப்பணிப்புடனான ஆசிரியத்துவம் என்பது கேள்விக்குரியதாக இருக்கின்றது. நேற்று கூட பேராசிரியர் சின்னத்தம்பி அவர்கள் பேசியிருந்தார்கள், கல்வி பணக்காரனாக வாழ வேண்டும், நல்லா வாழ வேண்டும் சொன்னால் கல்வியிலும் ஆழமான அறிவு வேணும்னு. அவை கல்வியால் நல்லா உழைக்க முடியும், உலகளாவிய ரீதியிலே செல்வாக்கை பெற முடியும். ஆகவே கல்வி எங்கும் இல்லாம் சில முந்தைய பணம்தான் பாதாளம் மட்டும் பாயும் என்ற நிலைமை, இன்றைக்கு கல்வியும் பாதாளம் மட்டும் பாயும் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் கல்வியால் பணத்தை பெற முடியும் என்பதனாலே, பொருளாதாரத்தை உயர்த்த முடியும் என்பதாலே அந்த இலக்குகளை வைத்து இன்றைக்கு புத்தி செல்போல எல்லா இடத்திலும் கல்வியை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது ஆரோக்கியமானதான்றது ஒரு கல்விக்குரிய. சரி, இதற்கப்பால் இன்னொரு கிட விடயம் இருக்கிற சமூகத்திலே, அதாவது மாணவர்களுடைய பெறுவர் குறைவதற்கு காரணம் இன்று இருக்கக்கூடிய, அதாவது இந்த பாடத்திட்டங்களை தயாரிக்கின்றவர்கள், நீங்கள் பாடத்திட்டங்களை எழுதியதனால் நான் உங்களிடம் இந்த வினாவை விடுகிறேன். அதாவது அவர் எழுதுகின்றவர்கள் புலமை சார்ந்த விடயங்களை அதிலே திணிப்பதாகவும், அது மாணவர்களுடைய வயதிற்கு அல்லது அவர்கள் கற்கின்ற ஆண்டுகளுக்கு ஏற்றதாக இல்லை என்று சிலருடைய கருத்து இருக்கிறது. இது தொடர்பில் உங்களுடைய கருத்து என்ன? மிக வேதனையான விஷயம் என்னென்று சொன்னால், ஒரு காலத்திலே கைதேர்ந்த ஆழமான அறிவுடைய புலமையாளர்கள் தமிழ்மொழி போன்ற பாடத்திட்டங்களை தயாரிப்பதற்கு முன்வந்தார்கள். அவர்கள் அங்கு பங்கெடுத்து கொண்டார்கள். எங்களுடைய நாட்டை பொறுத்தளவிலே தமிழ் சமயம், மற்றது அழகிய கல்வியில் பரதநாட்டியம், கர்நாடக சங்கீதம்,
இந்த பாடங்களை தவிர அனைத்து பாடங்களும் சிங்களவுடைய மூலத்திலே அவர்களால் தயாரிக்கப்பட்டு தேவி என்று சொன்னால் கருவேப்பிலை மாதிரி ஒரு ஏதாவது ஒரு முஸ்லீம் ஆசிரியரை ஒரு தமிழ் ஆசிரியர் சேர்த்துக் கொள்வார்களே இல்லாது அவர்கள் தாரத்தை தான் நாங்கள் படிக்க வேண்டிய நிலைமை இருக்கின்றது. வரலாற்று பாடங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும், ஒரு காலத்தில் தீசன் அப்படி என்று எல்லாம் தமிழ் வடிவத்தில் இருந்த பேர்கள் எல்லாம் இப்போ திஷ என்று சொல்லி சிங்கள வடிவத்தில் வந்திருக்கின்றது. தமிழ் புள்ளிகளாலே இப்படின்னு சொன்னால் பழக்கப்பட்டுள்ள ஒரு மொழியை வரலாற்றை படிப்பவர்களுக்கு சுகமாக இருக்கும், பழக்கப்படாத ஒன்றை புதிதாக கற்கும் போது அவர்களுக்கு இரட்டிப்பு சுமையாகிறது. அதுகளை எல்லாம் சிந்திக்காமல் அவர்கள் கொடுத்து கொண்டார்கள். சரியப்பா தமிழ் தாய்மொழி அப்போ தமிழிலே தமிழ் இலக்கிய தொகுப்பு, மற்றது இலக்கிய நயம், மற்றது இலக்கணம், மூன்றையும் தயாரிக்கிறார்கள். மற்றது சைவ சமய சைவ நெறி அதையும் தயாரிக்கிறார்கள். தேவைப்பட்டால் கர்நாடக சங்கீதம் எழுதிக்கிறார்கள். அது எப்படி தயாரிக்கிறார்கள், 10ஆம் வகுப்பிலிருந்து தொடங்கினார்கள் என்று பார்த்தால் அதில் எல்லாம் பெரிய பேராசிரியர்கள் அவர்கள் எல்லாம் பங்கேற்று கொடுக்கிறார்கள். அங்கே கொழும்புக்கு கிட்ட இருக்கிறவர்கள் மலையாளத்தை சேர்ந்தவர்கள் சில இஸ்லாமியர்கள் என்று அவர்களை பற்றி ஒரு பணம் பண்ணுகிற வேலையாக தெரிகிறது இல்லாது உண்மையாக ஒரு சமூகத்தை வாழ்விக்கின்ற செயலாக தெரியவில்லை. அதுக்கு நான் சொல்ல சைவ நெறியிலே 900க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் இருக்கின்றன. 50 திருவருப்பையிலே 40 பிள்ளை இருக்கின்றது. அப்படியே சங்க சகத்தவரும் காண்பெறுவதானது சங்கத்தவரோடு இருக்குது. அதை தற்கால ஆசிரியர்கள் கூட திருவருப்பினை சரியாக விளங்கிக் கொள்வார்களோ தெரியாது, அல்லது எது சரி எது புளியண்டது எடுத்து காட்டுறது கூட வாய்ப்போடு இல்லை. அப்படி சைவ நெறியின்ற நிலைமை திரும்பவும் அதே புத்தகத்தை கொடுத்தார்கள். இப்பொழுது ஒரு பெரிய பிரளயம் மாதிரி பிற கருத்தரங்கள் வச்சு அதை திரும்ப பெற வேணும் என்று எல்லாம் சொல்லி திருத்தங்கள் எல்லாம் அனுப்பியிருக்கிறார்கள் என்று சொல்லி ஏனென்று சொல்லி சொன்னால் அது எப்படி இருக்குது என்று சொன்னால் சிறப்பு களவாக காலத்தைக்கிற மாதிரி கால விட்டுற மாதிரி இந்த சூழல்கள் இருக்குது. தமிழை பொறுத்த வழியில் பார்ப்பீங்கள் என்று சொன்னால் நான் அந்த தமிழ் புத்தகத்தை எழுத வேண்டிய தேவையே வந்தது ஆசிரியர்களுக்காக தான். இந்த செமினார் நடக்கும் போதெல்லாம் பல ஆசிரியர்களுக்கு கேட்பார்கள் இலங்கை முழுக்க இருந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால் பழந்தமிழ் பாடல்களிலே ஒரு எழுத்து பிழைச்சாலும் அது கருத்து பிழைச்சிவிடும். தளியேண்டு வர வேண்டிய இடத்துல கிளியேண்டு கிடக்குது. இன்னொன்றிலே பாடலின் பொருளிலே முன்னுக்கும் இருக்குது பின்னுக்கும் இருக்குது இடையிலே இல்லை. அது மாத்திரமில்லை பிழையில்லாத பகுதியே இல்லை என்ற மாதிரி இருக்குது. அப்படி நிறைய அப்படின்னா அவற்றை விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு கூடி தற்கால ஆசிரியர்களின் கொள்ளளவு உழவுண்டதும் சந்தேகத்துக்குரியது. அவர்கள் எத்தனையோ பேரை தேடி சிலர் அப்படியே உள்ளதையே அப்படியே சொல்லிவிட்டு போகிறார்கள். அப்படியே எல்லாம் நிலைமை இருக்கிறது. இதை விட பாடத்திட்டத்தை தயாரிக்கும் போது கொஞ்சம் இஸ்லாமியர்களுக்கு கொஞ்சம் யாழ்ப்பாணத்தவருக்கு கொஞ்சம் மட்டக்களப்பாரருக்கு கொஞ்சம் வந்து சொல்லி நல்ல தமிழை படிக்க வேண்டும் என்றால் இது மாணவர்களுக்கு உகந்தது என்பதை விட அப்படியே கோட்டா முறையிலே பாடத்திட்டத்தை உருவாக்குற முறை தான் இப்போ கனகாலமாக இருக்கின்றது. நிச்சயமாக இயல்பில் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள். சிவி வேலுப்பிள்ளையினுடைய அந்த சிறந்த கவிதை ஆழப்பு தேயிலைச்செடி தேயிலை தோட்டத்திலே எத்தனையோ முறை திரும்ப திரும்ப அதுதான் பெறுகிறது. அப்போ அதை திரும்பவும் போட முடியாது, வேலு வேறு ஒரு நல்ல கவிதையை போடலாம். ஆகவே அந்த கொஞ்சம் மலைநாட்டவருடைய செல்வாக்கு அங்கே இருக்கின்றது. பாட விதானத்தினுடைய பிரதி பணிப்பாடாக இருக்கிறவர் அவர் ஒரு இடதுசாரி கோட்பாட்டாளர். அது மாத்திரமில்லை அவர் உண்மையாக ஒரு மண் வாசனைக்கு துணை செய்ய வேண்டும் என்ற கருத்துடையவர். அப்படிப்பட்ட உடலில் அவர்கள் சார்ந்த இலக்கியங்கள் தான் அங்கே இடம்பெறுகின்றன. அதே மாதிரி இங்கேயும் நல்ல தகுதியானவர்கள் அங்கே போய் அந்த குழுவிலே சேர்ந்து கொள்வதில்லை. பாருங்கள், பாரதியார் 10 வயது பாரதியார் 9 வயது பெண்ணில இளம் பெண்ணில காதல் கொண்டதை எடுத்து போட்டுக்கிறார்கள். அது அந்த காதலையும் அவருடைய பின்னழக பார்த்ததையும் முன்னழக பார்த்ததையும் சொல்கிறதுலே அவர்களுக்கு ஒரு சந்தோஷம். அங்கால சரவணவத்து புலவர் தன்னுடைய காதல் ஏமாற்றத்தை சத்தை விடுதுவதாக பாடினத்தை எடுத்து போட்டுக்கிறார்கள். இங்கே ஆனால் முத்துலிங்கத்தினுடைய கம்ப்யூட்டர் கதையை எடுத்து போட்டுக்கிறார்கள். அது சித்தோட அந்த ஆரம்ப காலத்திலேயே அது சுவையாக இருக்கலாம், புறம்பெயர் நாடுகள்லேருந்து வந்தது. இப்போ கம்ப்யூட்டர் வந்த இவ்வளவு காலத்துக்கு பிறகு அது பெருசாக இல்லை. இது பொன் கம்ப்யூட்டராக தான் இருக்க உடனே என்னென்னு சொன்னால் மடியில் தூக்கி வைக்கக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்கிறது இந்த பிள்ளைகளே இவ்வளோ தூரத்துக்கு செல்லும் போது தெரியலை. அப்போ அப்படி எல்லாம் அதுகளை பற்றி நாங்கள் கவர்கள்னு சொன்னால் ஒரு நாள் முழுக்க அதை கொண்டு போகலாம். ஆகவே குறைபாடுகள் இருக்கின்றன, குறைபாடுகள் இல்லாமல் எதுவும் இல்லை. அவற்றை நிவர்த்தி செய்கிறதுக்கு தகுந்தவர்கள் எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இவர்களை பற்றி அக்கறை இல்லை என்று சொன்னால் அவர்கள் முதல் கவனிக்க வேண்டிய விஷயம் பாடசாலை கலைத்திட்டங்கள் தான். அதுகளை பற்றி எல்லாம் இல்லை, என்ன சொன்னாலும் அவர்களுக்கு இதுகளில் ஈடுபட நேரமும் இல்லை. அதுதான் கவலைக்குரிய விஷயம். சரி, அதாவது இப்போ இந்த விடயங்களோடு சேர்த்து நாங்கள் ஆரம்ப காலத்திலே பார்க்கலாம் இந்த குருசிஷ்ய உறவு என்பது ஒரு பலமாக இருந்தது. இன்றைய சூழலிலே அதனுடைய உறவினுடைய விரிசல் மிக நீண்டதாக போய்கொண்டிருக்கிறது. உங்களுடைய பார்வையில் இந்த தளங்களிலே யார் யார் இந்த உறவை பற்றி வலுப்படுத்துவதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று பார்க்கிறீர்கள்? ஆசிரியர் மாணவர் உறவு குருசிஷ்ய உறவு என்பது உண்மையாக அறிஞனாயிரு கலைஞனாயிரு அற்புதங்கள் பல செய்யும் சிற்பியாயிரு
அரசனாயிரு, நல்ல புருஷனாயிரு, விண்ணியர் கோபுரம் முட்டுகின்ற பெரும் வீரனாயிரு, ஆனாலும் நீ முதலில் மனிதனாயிரு என்றது காமகோடியார் என்ற ஒரு கவிஞருடைய பாடல் வரிகள். நான் சில போல ஒழுங்கு இல்லாமல் சொல்லியிருக்கலாம். அதிலேயே முதல் மனிதநேயத்தை வலியுறுத்துவதாக இருக்க வேணும். நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம், எத்தனை ஆசிரியர்கள் எத்தனை மாணவர்களை உருவாக்கியிருந்தார்கள். சில வேளைகளிலே நான் ஒரு கணக்கு பார்த்தால், ஒரு நாள் படித்த மாணவர் தொடக்கம் ஆண்டாண்டு காலமாக படித்தவர்கள் வரை என்னிடம் வேறக்குறைய 20,000 ஆசிரியர்கள் கற்றுப்பார்கள், இன்றும் கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் ஆசிரியர்கள் என்றளவிலே. அப்படியான பல்வேறு பாடங்களை நான் கற்பிப்பவன். அந்த நிலையில் கூட பல பேரை நான் சந்திக்கிறேன், பல பேரை முகம் தெரியாமலே கற்பிக்கின்றேன். போனில் கூட 100 மனத்தியாரங்கள் கற்பிச்சிருக்கிறேன். அப்படியெல்லாம் இஸ்லாமிய மாணவர்கள் ஒரு வேளையில் 200 பேர் ஆசிரிய கலாசாலைக்கு வந்தார்கள். அவர்களுக்கு நான் ஒரு ஓராண்டு காலம் இஸ்லாமியம் படிப்பித்திருக்கிறேன், அதாவது இஸ்லாமை படிப்பிச்சிருக்கிறேன். நானே ஆயுதப்படுத்தி தெளிவாக படிப்பிச்சிருக்கிறேன் ஆசிரியர் இல்லாத நிலையில். அப்படி அந்த மாணவர்களில் பல பேர் இன்றைக்கும் என்னோடு தொடர்பாக இருக்கிறார்கள். இந்த இஸ்லாமிய மாணவர்கள் ஆசிரியர்கள் கல்வி கற்பிப்பவர்களை தங்களுக்கு கற்றவர்களை விசுவாசிக்கிறதிலே கொஞ்சம் எங்களுடைய யாழ்ப்பாணத்தவர்களை விட கொஞ்சம் உச்சத்தில் தான் இருக்கிறார்கள் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு மியாயிஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, குர்ஆனில் 650 மேற்பட்ட இடத்துல கல்வியை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. கல்வி கற்க வசதியே இல்லாத நபிகள் நாயகம் செல்லவர்கள் தான் 650 இடத்து சொல்லியிருக்கிறார். பொறுமையை பற்றி 950 இடத்து சொல்லியிருக்கு குர்ஆனில். ஆகவே அந்த கருத்துக்களை எல்லாத்தையும் நான் அவர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களுக்கு விளங்கப்படுத்தினதன் மூலமாக இன்றைக்கு 100,000+ மாணவர்கள் தொடர்பில் இருக்கிறார்கள். அதே மாதிரி தேடி கற்க வேண்டும், ஆழமாக கற்க வேண்டும் என்பதற்கு பார்க்க இன்றைக்கு ஒரு தொழிலுக்காக கற்க வேண்டும் என்ற நிலை வந்துட்டுது. அதுதான் முக்கியம். ஆனாலும் குரு சிஷ்ய பரம்பரையிலே ஆழமான பற்றுடையவர்கள் இல்லாமல் இல்லை, குறைந்து கொண்டு போனது. எங்களுடைய நாட்டில் இப்போ எல்லாங்கள விதத்தில் 1 இருந்த தவறுகள் 5 வந்துட்டு கவலைப்படுறமே இல்லாது, 10 போயிடக்கூடாது என்று ஏக்கம் இருக்கிறதே இல்லாது, அதுக்காக முற்றாக அப்படியே போய்விட்டேன் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் அப்படி கரையிலாது. அந்த தவறுகளை திருத்தி கொள்றதுக்காக தான் முயற்சி செய்ய வேணும். வீட்டுக்குள்ளே கள்ளர் விராட்டியும் நாங்கள் வீட்டை பூட்டி வைக்கிறோம், வேலி மந்தைகள் இறங்கி மெய்யாவட்டியும் நாங்கள் வேலி போட்டு வைக்கிறோம் பயிர்களுக்காக. அப்போ ஒரு எச்சரிக்கையாக தான் சொல்லுறது. ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் கதைக்க தொடங்குறோமே என்று சொன்னால் அந்த விஷயம் பற்றி ஒரு விமர்சனம் வந்துவிட்டது, அது பற்றி ஒரு தாக்கம் வந்துவிட்டது தான். இன்றைக்கு ஆசிரிய மாணவர் உறவு, ஆறு ஆசிரியர் ஆறு மாணவர் என்று தெரியாத நிலையில் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்குது. என்று சொன்னால் இன்றைக்கு என்னட படித்த முடியன் பிறகு பின்னேரம் அவர்கிட்ட கம்ப்யூட்டர் படிக்க நான் போக வேண்டியது போயிருக்குது. ஆகவே அப்படி மாறி மாறி வரும். இன்றைக்கு படிப்பித்தல் முறைகளிலும் அப்படிதான். பாரம்பரியத்தை விட இன்றைக்கு நவீனங்களை அதோடு சேர்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. சில வழிகளில் நவீனங்களோட பரிச்சயம் இல்லாமல் இப்போத்தி ஆசிரியர் இருக்கிறார்கள். அதனாலே மாணவர்கிட்ட கேட்டு படிக்க வேண்டிய இருக்கிறது. இப்பொழுதும் கல்வி என்பது எந்த விதத்திலும் முறை சார்ந்தோ முறை சாராமலோ பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு கூடி அதிகரித்து கொண்டிருக்கின்றன. அந்த இடத்துல நான் தான் ஆசிரியர், நான் தான் மாணவர் இன்றைக்கு தேவையில்லை. ஆனால் அந்த நட்புறவு, அந்த மனிதநேயம், அந்த விட்டு கொடுப்பு, அந்த சகிப்புத்தன்மை எல்லாமே ஆசிய மாணவர் பரம்பரையில் உருவாகும் என்றால் ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கும். யாழ்ப்பாணத்திலே அது அருகித்தான் வருகிறது. ஏனென்று சொன்னால் வணிகமயப்பட்ட எந்த ஒரு விஷயங்களிலும் லாப நோக்கு எங்கே வருகிறதோ அங்கே உண்மையான ஆத்மார்த்தமான மனிதநேயம் இருக்காது. நிச்சயமாக இன்றைய காலை பொழுதில் நாங்கள் பிரமுகர்கள் அழைத்து வந்திருந்தோம். பல விடயங்கள், அது இருக்கக்கூடிய கல்வி நிலையிலே ஆசிரியருடைய வகைவாக்கம் என்ன, மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, எப்படியெல்லாம் கற்பிக்கின்றார்கள், அவருடைய காலத்திலே அவர் கற்பித்த மாணவர்கள் இன்று எத்தகைய இடத்திற்கு வந்திருக்கிறார்கள், ஒரு முன்னுதாரணமாக இவரை நாங்கள் இன்றைய தினத்திலே நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் கூட இருக்கின்றது. ஆகவே ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் முன்னதாக பல இடர்பாடுகள், அவர்கள் கடந்து வந்த பாதைகள் மிக கொடூரமானவை. அந்த கஷ்டங்களை கடந்து வந்ததனால் தான் இன்றைக்கு இத்தனை ஆசிரியர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். 20,000 பேரை ஆசிரியராக உருவாக்குகிறது என்று சொன்னால் அது சாதாரண விடயம் அல்ல. அவ்வளவு தூரம் அவர்களை வழிப்படுத்தி இருக்கின்றார், நெறிப்படுத்தி இருக்கின்றார். ஆகவே இதன் அடிப்படையிலே நாங்களும் நல்லவர்களாக வல்லவர்களாக சமூகத்தை கட்டி காக்கின்ற பெருமான மிக்கவர்களாக வளர வேண்டும், வாழ வேண்டும் என்ற அந்த கருத்துக்களை ஆழமாக பதிந்திருந்தார் எங்களுடைய பிரமுகர். ஆகவே அவர்களுக்கு எங்களுடைய கலையகம் சார்பாகவும் நிகழ்ச்சி சார்பாகவும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. உங்களுக்கும் நன்றி. என்னை ஒரு பொருட்டாக வைத்து டைம் டிவி இந்த பிரமுக நிகழ்ச்சியில் அழைத்து என்னை பெருமைப்படுத்தியதற்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நல்லது நேர்களே, இன்றைய காலை பொழுது நல்ல ஆழமான விடயங்களோடு எங்களுடைய தேடல்களை அதிகரித்து தாங்கள் யார் என்ற கேள்விகளை கேட்பதற்கான சந்தர்ப்பத்தை தந்திருந்தது. அவை அவ்வாறான விடயங்களை தந்த பிரமுகர், இது எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கணங்களும் நாங்கள் எடுத்து முன்னுதாரமாக கொள்ள வேண்டும். விடியம் இந்த காலை பொழுது நல்லதாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த வழியில் இந்த கலைகள் தொடர்ச்சியாக நல்ல பொழுதாக அமைய வேண்டும் என எல்லோருக்கும் பொதுவான கடவுளை இந்த நேரத்தில் பிரார்த்தித்து மீண்டும் ஒரு நாள் இதே பிரமுக நிகழ்ச்சியில் உங்கள் யாவரையும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்று செல்வது பொன்ராசா கிருஷ்ணன். வணக்கம்.